வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்பவர் எலக்ட்ரிக்கல் அகாடமி. இன்றைக்கி நம்ம டாபிக் இண்டக்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஏசியில் எப்படி ஒர்க் ஆகுது, டிசியில் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்தடையும். இண்டக்டர் அண்டு இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸுக்கு தமிழில் என்ன அப்படின்னாக்க தூண்டல் அப்படின்னு பேர். ஓகே, இண்டக்டர் இண்டக்டன்ஸ், இண்டக்டன்ஸ்னால் தமிழில் தூண்டல்னு பேர். எதையாவது ஒன்று இன்டியூஸ்டு பண்ணி விடுறதுக்கு, எதையாவது ஒன்று தூண்டி விடுறதுக்கு பேர் தான் இண்டக்டர். அந்த நிகழ்வுக்கு பேர் இண்டக்டன்ஸ். ஓகே, பேசிக்காக இண்டக்டருங்கிறது ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகே, இண்டக்டருங்கிறது ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். இண்டக்டருங்கிறது ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். எந்த ஃபார்மில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிது அப்படின்னாக்கா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. எனர்ஜி ஸ்டோர்டு இன் த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்துட்டு இந்த டிவைஸ் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிது. இப்போ இண்டக்டரோட ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணிங்க அப்படின்னாக்கா, ஒரு கம்பி எடுத்துக்காங்க, அல்லது ஒரு ஒயர், காப்பர் மெட்டீரியல் ஒரு அலுமினியம் மெட்டீரியல், எனி கண்டக்டர் எடுத்துகிட்டு அதை சுருள் சுருளாக சுற்றி வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு இண்டக்டர். இப்போ இதில் எந்த ஒரு கோரும் இல்லாமல் இருக்குது, அதனால் இது ஏர் இண்டக்டர். ஓகே, இதில் ஏதாவது ஒரு கோர் மீடியம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா, இது கோர் இண்டக்டர், இதில் ஏதாவது ஒரு ஏர் மீடியம் வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா இது ஏர் இண்டக்டர், இது கோர் இண்டக்டர். இப்போ இதனோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது வழியாக நம்ம கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா, கரண்ட் இதில் பாஸ் ஆகுது அப்படின்னாக்கா இந்த கம்பியில் வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ரென்த்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக உருவாகிட்டு இருக்கும். இப்போ இந்த கரண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டுனோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஒவ்வொன்றா வந்துட்டு அப்படியே காலியாகிட்டே போயிட்டுருக்கும். ஓகே, அப்போது இதில் எப்படி வந்துட்டு இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது, டெம்பரரியாக எப்படி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த கரண்ட்டு இந்த வழியாக போகும்போது இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு ஒரு டெம்பரரி எனர்ஜியை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகே, ரைட். இப்போது ஏசி கரண்ட் போகும்போது என்ன நடக்கும், டிசி கரண்ட் போகும்போது என்ன நடக்கும்? ஆக்சுவலாக ஏசியை வந்து இண்டக்டர் பிளாக் பண்ணுது, டிசியை வந்து அலோவ் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பார்க்கலாம். இப்போது ஒரு இண்டக்டர் எடுத்துகிறோம், ஏசி கரண்ட் கொடுக்கலாம். அந்த ஏசி கரண்ட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ளோ ஆகும், இந்த பக்கமும் டைரெக்ஷன் ஃப்ளோ ஆகும், இது முடிஞ்சோன்னு இந்த பக்கமும் டைரெக்ஷன் ஃப்ளோ ஆகும், இது முடிஞ்சோன்னு இந்த பக்கம் டைரெக்ஷன் ஃப்ளோ ஆகும். அப்போது இந்த கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும்போது, இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு இஎம்எஃப் கிரியேட் ஆகுது, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகுது. இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த சப்ளை கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த சப்ளை கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். அப்படி அப்போஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் என்ன ஆகுனாக்கா லோவாக இருக்கும். அப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்கும், கரண்ட்டு லோவாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கும், கரண்ட்டு லோவாகும். இங்கே வந்துட்டு இந்த இஎம்எஃப் இதை அப்போஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்துட்டு இங்கே மெதுவாக குறைவாக தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கும், கரண்ட்டு லோ ஆகும். அடுத்தது டிசி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இண்டக்டரில் டிசி கரண்ட் ஒரே ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும்.
ஓகே. இங்கே ஒரே ஒரு டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இங்கே கரண்ட்டு சேஞ்சஸ் ஆகாது, பட் ஏசியில் வந்து கரண்ட்டு சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கும். இந்த கரண்ட்டு சேஞ்சஸ் ஆனால் தான் இந்த டைரெக்ஷன்லையும் இந்த டைரெக்ஷன்லையும் மாறி மாறி சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கும். இப்படி சேஞ்சஸ் ஆனால் மட்டும்தான் இங்கே எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், இஎம்எஃப் கிரியேட் ஆகும், இது வோல்டேஜ் கிரியேட் ஆகும். இங்கே வந்துட்டு டிசி சப்ளை கொடுக்கும்போது இது ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும், கரண்ட்டு சேஞ்சஸ் ஆகாது, அப்போது இங்கே இஎம்எஃப் கிரியேட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும் இருக்காது, இந்த எலக்ட்ரானை அப்போஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு லோவாக இருக்கும், கரண்ட் ஃப்ளோ ஹையாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஏசி வந்துட்டு இண்டக்டர் ஏசியை பிளாக் பண்ணுது, டிசியை அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே அலோவ் பண்ணிகிட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டோட அப்போசிஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும், இங்கே வந்துட்டு அப்போசிஷன் வந்துட்டு இல்லாமல் இருக்கும். அதனால் டிசி அலோவ் பண்ணுது, ஏசியை பிளாக் பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.